பனிதாவை பிக்கப் பண்ணிட்டீங்களா? எந்த மடியன் சார் உங்கள்கிட்ட சொன்னேன்? எந்த மடியன் நீங்கள் கேட்குறீங்க? ஒரு அரசியல் கோமாளி சொல்கிறாரு. முட்டாப்பே, இது என்ன கெட்டப் இது, என்ன விஷயம் சார்? என்னுடைய ஃபேன்ஸ் குறைஞ்சி ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க சார். அதனால அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்றேன். ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறீங்க? கட்சி ஆரம்பித்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். எல்லாரும் எதுவும் பண்ணல. நான் ஒரு விஷயம் பாராட்டலாம். சில அரசியல்வாதிகள் கட்சி ஆரம்பிக்க முன்னே சிறைக்கு போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனால் லோக்கல் சிறைக்கு. ஆனால் அதற்கு முன்னே திகார பார்த்துட்டு வந்த ஒரு மாத்திரம் சிங்கம், ஒரு போர் தலைவன், ஒரு படை தளபதி நீங்க தான். ஐயோ சாமி, குமரசாமி சிறைக்கு போயிருக்கீங்க, ஒரு தொகுதி பாஸ் ஆகிட்டீங்க. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் மக்களை ஏமாத்துனதில்லை. என்ன யோசிக்கிறீங்க? கட்சிக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? நாம் திராவிட கட்சி. என்ன வழி பண்ணிச்சா என்ன? ஓகே, கட்சி எதுக்காக ஆரம்பிக்கிறீங்க? கட்சி எதுக்காக ஆரம்பிப்பாங்க சார்? சபாரிக்க எல்லாத்தையும் போய் சொல்லிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டிடுவீங்களா? ஆமாம். யார் இருந்தாலும் போட்டிடுவீங்களா எதிர்த்து? கண்டிப்பாக. பிரதமர் மோடி நின்றா கட்சியை கூட்டணி கிடையாது, தனிந்து நிற்பேன். இங்கே எப்பவுமே சிங்கிளாக தாங்க போகணும். சரி, உங்கள் கட்சி ரசிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்களா, இந்தியாவில் மட்டும் இருக்காங்களா, இல்லை உலகத்தை முழுக்க இருக்காங்க? உலகப்பூரா இருக்காங்க. இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, கட்சி வந்து நல்லா வளர்க்கணும்னா இன்னும் ஃபண்டு தேவைப்படுது. நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, இப்போ பேச வேணாங்க. ஃபண்டு வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, நீங்கள் இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு உயிர் கொடுக்க ஆள் இருக்காங்க, தனியாக வாங்க ரூம் போட்டு பேசுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னே வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே நீங்கள் ஏமாந்த வாழ்க்கை. இனிமே நீங்கள் அரசியலில் வந்து வாழ போடுற வாழ்க்கை ஏமாந்த வாழ்க்கை இல்லை, ஏமாத்துற வாழ்க்கை. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. பவர் சார் கத்துனா அப்புறம் பயந்துருமா? கத்துனா வாரிசு அரசு எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா சார்? வாரிசு அரசுங்கிறது அது வந்து எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா வாரிசு அரசுல? ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. பாஜக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டேன். கெட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது, தவறு நடந்துருச்சு. ஏன் பயப்படுறீங்க நீங்க? இதை வந்து கிண்டுறீங்க. என்ன சொல்லுங்க? கையெழுத்து குமரசாமி இதெல்லாம் வேணாம். வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நகைச்சுவை நடிகர், மருத்துவர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர், மதிப்பிற்குரிய திரு பவர் ஸ்டார் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். சரி, வனிதாவை பிக்கப் பண்ணிட்டீங்களா? எந்த மடியன் சார் உங்கள்கிட்ட சொன்னேன்? எந்த மடியன் நீங்கள் கேட்குறீங்க? ஒரு அரசியல் கோமாளி சொல்கிறாரு. முக்தார் வந்து பவர் ஸ்டாரை பார்த்து வனிதாவை பிக்கப் பண்ணிட்டீங்களா, வனிதாவை பிக்கப் பண்ணிட்டீங்களா கேட்குறாரு. படத்துடைய பேர் என்ன சார்? பிக்கப் படத்தினுடைய டைட்டில் சார். படத்துடைய பேர் பிக்கப். ஆமாம். நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? நீங்கள் வனிதாவை பிக்கப் பண்ணுறீங்களா படத்துலன்னு கேட்டேன். படத்தில் ஹீரோயின், நான் ஹீரோ. நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்க. ஆமாம். அந்த பிக்கப்பு எல்லோருக்கும் ப்ரொமோஷன் ஆகணும், நீங்கள் வனிதாவை பிக்கப் பண்ணிட்டீங்கன்ற விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரியணும்னு சொல்லிட்டு நீங்களும் வனிதாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு கலவாணித்தனம் பண்ணீங்க. என்ன கலவாணித்தனம்னா, ரெண்டு பேரும் பேசி அதை ட்விட்டரில் போட்டீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி போஸ்டர் ஊரே நம்பிச்சு, உலகமே நம்பிட்டாங்க, உங்கள் வீட்டிலே நம்பிட்டாங்க. எல்லாம் வருத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க. சரியான ஜோடி, பொருத்தமான ஜோடின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க கூட. ஆனால் அது வந்து சினிமாவில் சினிமாக்காக எடுத்தது, சினிமாக்காக போஸ்டர் போட்டது, விளம்பரம் பண்ணது, நம்ம ப்ரொடியூசர் அது வந்து ஃபுல்லாக நம்ம வினோத்குமார் தான் பில்டப் பண்ணி விட்டார். ஆக மொத்தத்தில் படத்துடைய பேர் பிக்கப்பு. அதனால நீங்கள் படத்தில் வனிதா பிக்கப் பண்ணுறீங்க. இதுதான் நான் கேள்வி கேட்டேன் கடந்த முறை. இதை புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் கோமாளி என்ன சொல்கிறாருன்னா, முக்தார் சொல்கிறாரு பவர் ஸ்டார் வந்து வனிதாவை பிக்கப் பண்ணிட்டார், வனிதா பிக்கப் பண்ணிட்டார் கேட்குறாரு. இது வந்து பத்திரிகையுடைய தர்மமானு கேட்குறாரு. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, உங்கள் நல்லது கெட்டதில் உங்கள் பேரில் வரும் சார். ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு அரசியல்வாதி பேசும்போது என்ன சொல்லணும், அது முழுமையாக ஆராய்ந்து அறிந்து பேசணும். அதோட வெளியே சொல்லலாமா, வனிதா முக்தார் வந்து கேட்குறாரு பிக்கப் பண்ணிட்டீங்களா, பிக்கப் பண்ணியா கேட்டாரு அப்படின்னு கேட்கலாமா? தப்பு இல்லை? தப்புதான் சார். தப்புதானே? தப்புதான். இது என்ன கெட்டப் இது, என்ன விஷயம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா சார்? என்ன கெட்டப் பண்ண, என்ன கட்சி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா சார்? என்னுடைய ஃபேன்ஸ் குறைஞ்சி ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க சார். 10 லட்சங்கிறது நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, அதுக்கு பின்னால ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க. அதனால ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இருக்கேன். கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? கட்சி ஆரம்பித்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். எல்லாரும் எதுவும் பண்ணல, எல்லோரும் பண்ணுற மாதிரி நான் பண்ண மாட்டேன். வித்தியாசமாக இருக்கும் சார். சீரியஸாவா? சீரியஸாக. ஏன்னா யார் எந்த கட்சியை பற்றியும் நம்ம குறையே சொல்லக்கூடாது சார். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் மக்கள்கிட்ட. அப்போ கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி? ஆமாம், உறுதி சார். ஒரு அரசியல்வாதின்னா ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி வேணும்? முன்ன பின்ன சிறைக்கு போயிருக்கீங்களா சார்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அது ஒரு பக்கம் இல்லை, போனீங்களா? ஆமாம், போனோம் சார். எங்கள் தமிழ்நாடுக்குள்ளவா எப்படி சார்? இதெல்லாம் எதுக்கு சார்? அது தெரிஞ்சாதாங்க மக்கள் விரும்புவாங்க. சிறை போன உண்மை சார். திகார் சிறைக்கு போனீங்களா? ஆமாம் சார். சூப்பர், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். திகாருக்கு போனீங்க, இங்கே இருக்க ஜெயிலுக்கு போயிருங்க. ஏன் சார் அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டே இருக்கீங்க? இல்லை, ஒரு தடவை சொன்னால் அது ஒட்டணும் சார். நீங்கள் முடிச்சுடா முதல்ல. கையெழுத்து குமரசாமி இதெல்லாம் வேணாம். ஒரு அரசியல்வாதினாவே சிறைக்கு போயிருக்கணும். மேடையில் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா சிறைக்கு போயிட்டு வந்தவன்,
சிறையை பார்த்தவன் அப்படிலாம் சொல்லுவாங்க. உள்ள போய் சிறையில் வந்துட்டு கும்முகுன்னு குத்திருப்பாங்க, அங்கே புலம்பியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, அவசப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க, துன்பப்பட்டிருப்பாங்க, துயரப்பட்டிருப்பாங்க, ஆனால் வெளியே வந்து பில்டப் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சூப்பர் ஸ்டாரோட கட்சி ஆரம்பிக்கிற நேரம் ஒரு ஜெயில் போயிட்டு வந்தாரு. ஆனால் கட்சி ஆரம்பிக்கல, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு. திகார் ஜெயிலாம் வருது அதில். ஆமாம், இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிறைக்கு போவது மிகப்பெரிய தகுதி, அடிப்படை தகுதி. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது. ஒன்று, எத்தனை பேர் அடிப்பீங்க? இல்லை சார், நான் நினச்சேன்னா எதுக்கு அடிக்க வராங்க, நம்ம எதுக்கு அடிக்கணும், உடம்புல எவ்வளோ பலம் இருக்குன்னு கே. அதில் மன பலம் தான் சார் வேணும் கட்சிக்கு. தப்புக்கு காலில் விழுந்துருவீங்க. கடவுளுக்கும் மக்கள்கிட்ட தான் காலில் விழுவேன், மற்ற யார்ட்டையும் காலில் விழுவ மாட்டேன். சிறைக்கு போயிருக்கீங்க, ஒரு தகுதி பாஸ் ஆகிட்டீங்க. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் மக்களை ஏமாத்துனதில்லை, என்ன யோசிக்கிறீங்க சார்? அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கேள்வி கேளுங்க சார். உங்களை வந்து யாராவது கிட்டம் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்களே உங்களை கிட்டம் பண்ணியிருக்கணும், ரெண்டில் ஏதாவது நடந்திருக்கணும். ஏதாவது கிட்னாப் பண்ணுறது வந்து நம்பி போனேன். என்னை கிட்னாப் பண்ண உண்மை தான், பணத்துக்காக சொத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க. பட் நானாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நம்ம உள்ளுக்குள்ளே கேட்டுக்கலாம். அந்த கிட்னப்பே நீங்கள் பண்ண ட்ராமா தான். போய் 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 சென்னையில் எத்தனையோ இடம் இருக்குது, மாலைப்புறம் இருக்குது, இந்த பொன்னேரி இருக்குது. இங்கிட்டலாம் போகாமல் எதுக்கு ஊட்டி மேல போய் தான் கிட்ட பண்ண? சொத்து இருக்குது, ஒய்ஃப் பேரில். அது எப்படி உங்கள் பேரில் மாற்ற முடியும்? அதெல்லாம் கிடையாது. அங்கே கிட்ட பண்ணி அங்கே கூட்டு போனால் முடியும். இல்லை இல்லை, அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் போய் கிட்னாப் பண்ண உண்மை நடந்தது உண்மை. வெளியே என்ன பேசுறாங்க நான் சொல்லிடுறேன். பவர் ஸ்டார் என்ன பண்ணார், ஊட்டியில் அவருடைய சொத்து இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவருடைய ஒய்ஃப் பேரில் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி தன் பேருக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திட்டமிட்டு அவர் என்ன பண்ணார், அவரை அவரே கிட்னப் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து ஒய்ஃபை கூப்பிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே அவருடைய ஒய்ஃபு காவல்துறை மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆக முடியல. அதுக்கப்புறம் பவர் ஸ்டாரோட ஒய்ஃபை இங்கே வந்துட்டாங்க. இது வந்து எல்லாமே ட்ராமா. பவர் ஸ்டார் இல்லை இல்லை இல்லை, பவர் ஸ்டார் தன்னை தானே கடத்திக்கிட்டு ட்ராமா ஆடினாரு. இந்த விஷயம் அவங்க ஒய்ஃபு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் போய் சார். சரிங்களா, எத்தனை பசங்க சார்? நம்ம பர்சனல் லைஃப் நான் வெளியில் சொல்ல விரும்பல. ஏன்னா எத்தனை ஒய்ஃபா கேட்டால் எத்தனை பசங்க தானே கேட்டேன், வேணான்றீங்களா? வேணாம் சார். ஏன்னா என்ன கடத்தமே பிள்ளைகளை கடத்திட்டாங்கன்னா? ஏன்னா இப்போ நிறைய அரசியல்வாதிகளை பார்க்கும்போது ஒரு ஒய்ஃப் இல்லை, ரெண்டு மூணு சார். அதெல்லாம் அவங்களுக்கு சார், அதுதான் புதுசு ஆரம்பிக்கும் சார். நீங்கள் என்ன சார் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படிலாம் கேட்குறீங்க? இப்போ அரசியல்வாதிகனாவே ஒரு கிசு கிசு இருக்கும் சார். அது வந்து ஆரம்பித்து நல்லா வளர்ந்து பிறகு தான் வரணும். ஆரம்பத்தில் இப்படி இப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. உங்கள் அழகுடைய ரகசியம் என்ன? இளமை அழகு சொல்கிறத நீங்கள் சொல்கிறதா எனக்கு தெரியுது. இல்லை உங்களுக்கு மட்டும் எப்படி பவர் ஸ்டார், முடி கருப்பாகவே இருக்குது, பிளாக்கு, டையெல்லாம் அடிக்கிறது இல்லைல்ல? நான் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. அடிக்கிறீங்களா இல்லையா? டை அடிக்கணும் அவசியமே இல்லை சார். சரி பவர் ஸ்டார், இப்போ கட்சி ஆரம்பிக்கிற முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நான் தகுதி கேட்டேன், நீங்கள் ஒரு 75% பாஸ் ஆகிட்டீங்க. ஆமாம். கட்சிக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க? எப்படி வச்சுக்கலாம் என்ன? என்ன நாம் திராவிட கட்சின்னு வச்சா? நாம் திராவிடர் கட்சி நல்லா இருக்கா? நாம் திராவிடர் கட்சி சொல்லும் போது ஒரு வேகம் இருக்கணுமே. கண்டிப்பாக வேகம் இருக்கு. எப்படி எப்படி? நாம் திராவிட கட்சி. என்ன பிச்சை எடுக்கிறீங்க? நாம் திராவிட கட்சி. நாம் திராவிடர் கட்சி, கட்சி பேர் சூப்பராக இருக்கு. கட்சியுடைய கொள்கை அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் சார். எல்லாம் வந்து என்னுடைய நிர்வாகில கேட்டு. இப்போ இதான் ஸ்டைலு, இப்போலாம் கொள்கை இருக்கிறதுல கேட்டு எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கா சார்? இப்போ மட்டும் என்ன நல்லா இருக்கு? ஆமாம், எடுத்த உடனே டபா டிபான்ட்டோம்னா என்ன இருக்குது? ஓகே, கட்சி எதுக்காக ஆரம்பிக்கிறீங்க? கட்சி எதுக்காக ஆரம்பிப்பாங்க சார்? சபாரிக்க, அதாவது ஏற்கனவே செய்கிறவங்க நல்லா செய்கிறாங்க, இன்னும் நம்ம மேற்கொண்டு நல்லது செய்வோம். கட்சி ஆரம்பித்து மக்கள் நல்லது செய்ய போகிறீங்க? ஆமாம். ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருக்குது பவர் ஸ்டார். இருடு சார், எத்தனை முறை விழுந்து அடிபட்டாலும் உங்களுக்கு புத்தியே வராது சார். எனக்கு பின்னால் பல பேர் இருக்காங்க சார், துருவா கொடுக்குறதுக்கு கூடான கூட கொட்டுறான் சார், கொட்ட போகிறான். நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் கோடி கூடியாக கொடுக்குறோங்கண்ணா, அப்புறம் அவனையும் விட முடியும். யார் யார் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அட்ரஸ் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயேன். கூட்டணியாக தனிந்தான்? தனிந்து தான் சார், மக்களோட தான் கூட்டணி. கூட்டணி தான் தனிந்து தான் பெஸ்ட்டு. ஆமாம், என்னை யாரும் கூட்டிகிட்டு கூப்பிட மாட்டாங்க. கூட்டணி வச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு கட்சி தான் பெட்டி கொடுப்பாங்க. பல கட்சி பெட்டி கொடுப்பாங்க. அது உண்மை தான். ஆ, அப்புறம் என்ன கட்சிக்கு என்ன சார் உங்கள் அட்வைஸ்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடாது. தம்பி தங்கச்சிங்களை வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்துறீங்க. சரி, நீங்கள் சிறைக்கு போயிட்டு இருந்த திகார் சிறைக்கு, அதெல்லாம் வந்து ஒரு தியாகம் மாதிரி மக்கள் முன்னாடி சொல்கிறீங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஆனால் கூட்டணி மட்டும் வைக்காதீங்க, தனிந்து நில்லுங்க. அதாவது நம்ம நிற்கிறது தனிசாக நிற்கணும், கூட தோலில் கைப்பட்ட நிற்க முடியாது. கேள்வி தலைவர், நீங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒரு பெட்டி கொடுப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் கூட்டணி வைக்காமல் தங்கச்சி தம்பிங்களை ஒன்றா சேர்த்துட்டு பலத்தை காமிச்சு நீங்கள் தனியாக நின்றிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியும். எப்படி? நீங்கள் தனிந்து நிற்கிறீங்க, ஓட்டை பிரிக்கிறீங்க. இங்கே ஓட்டை பிரிக்குதுனால் யாருக்கு பாதிப்புன்னு தெரிய வரும், எந்த தொகுதியில் யாருக்கு பாதிப்புன்னு தெரிய வரும். அப்போது பணம் வரும், ஒரு அமௌண்ட் வந்து சேரும், அதிகாரம் வந்து சேரும், உங்களுக்கு வந்து ஆளக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணால் மைக்கில் பேசலாம், உங்களை யாரும் கைது பண்ண மாட்டாங்க, நீங்கள் கூந்து விளாடலாம். ஆனால் என்ன பண்ணோம்,
உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறாங்க பாரு. அவங்களையும் ரெண்டு வாரத்தை சும்மா அப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டு இங்கே யார் நம்ம ஓட்டு பிரிக்கணுமோ யாரை உடைக்கணுமோ அவங்களுக்கு பேசணும், பேசினே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது வரும். சினிமா நடிப்பீங்க நடிக்க மாட்டீங்களா? நடிப்பேன், கண்டிப்பாக. அரசியல் வந்த பிறகு நடிக்கூடாது? அதெல்லாம் நடிக்கலாம். ஏன் நடிக்கூடாது? நடிக்கணும். எங்கிட்ட நடிக்கணும்? மேடையில் நடிக்கணும். அதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். சரி, ஜெயலலிதா அவங்க இறந்துட்டாங்க, கருணாநிதி அவங்க இறந்துட்டாங்க, அப்போது தமிழகத்தில் வெற்றியிடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்போ ஏன் நீங்கள் வரல? அப்போ சூப்பர் ஸ்டார் வரேன்னாரு, இப்போ பவர் ஸ்டார் வர்றாரு. ஓ, சூப்பர் ஸ்டார் வரதுனால நீங்கள் விட்டு கொடுத்தீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நாம் திராவிட கட்சி. என்ன வழி பொந்துச்சா? என்ன வேகம்? ஓ, வேணி 24-26 தேர்தல்களும் 26 இப்போ தான் இப்போ ஆரம்பிக்கணும் கட்சியெலாம். அதுக்கு தகுந்த ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபைனான்ஸ்லாம் பண்ணாங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்த என்ன ஆரம்பிக்க. நீங்கள் நடிக்க வந்தீங்களே, எவ்வளோ விட்டீங்க? ஒரு 80 கோடி. இப்போ இருக்கிறத வச்சு கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க? நான் ஆரம்பிக்கல தலைவர், கட்சி ஆரம்பிக்க கொடுக்குறதுக்கு பின்னாடி. ஏமா இல்லை இல்லை, என் மேலே ஒரு பாசத்தால் தலைவர் நீ கட்சி ஆரம்பி, நான் உங்களுக்கு பின்னால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க. பொதுவாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், கட்சியை ஆரம்பித்து எம்எல்ஏ எம்பி வாங்கணும், ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் பழைய ஸ்டைல், இப்போலாம் அப்படிலாம் இல்லை. கட்சி ஆரம்பிக்கணும், ஓட்டை பிரிக்கணும், செல்வாக்கு சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், ஆடம்பர வாழ்க்கையில் வாழணும். அந்த மாதிரி நான் கிடையாதுங்க, நான் புதுமையாக புதுசாக ஏதாவது மக்கள் சேர்ந்தா வந்திருக்கேன். அது நடந்து நடந்துகிட்டு இருக்கு, அது வேற, இது வேற. ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த வைராக் இருக்கணும். சாதியை பார்த்து வேட்பாளர் நிறுத்துவீங்களா? அதெல்லாம் நிற்பட மாட்டோம். வெளியே சொல்லிக்குங்க, அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க, நான் சாதியை பார்த்து வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேட்பாளர் நிறுத்துவாங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அப்படி கதை சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். சரி, இப்ப நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா? ஆமா. யார் இருந்தாலும் போட்டிடுவீங்களா? எதிர்த்து? கண்டிப்பா. பிரதமர் மோடி நின்றா? பாரத பிரதமர். அதெல்லாம் ஏத்து நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணுங்க. இப்ப கரண்ட் 10,000 அவா இல்லை, கரண்ட் ஓடிக்கிட்டு போய் கையை தொடுங்க, தொட முடியுமா? ஒருத்தர் தொடுவேன்னு சொன்னானா? அவன் திருக்கு பையன் அர்த்தம், முட்டா பையன். எங்க அவ்வளோ பெரிய மனுஷன்ட்ட போய் கிட்ட நிற்க முடியுமாங்க? என்னங்க நீங்கள் பேசுறது? சும்மா டம்மியாக நிற்கலாம், அப்படியே ஓவ ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு ஓடி வந்துடணும். நிற்க முடியாது. நிற்க முடியாது, கண்டிப்பாக நிற்க முடியாது. இல்லை தலைவரே, இப்போ நீங்கள் தனிந்து போட்டியிடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், நீங்கள் பொதுத்தளத்தில் பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க, பிரதமர் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா பவர் ஸ்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு. பா, பரவாயில்லையா, மனுஷன் எவ்வளோ தைரியமாக சொல்லிட்டாருன்னு. ஆனால் மேட் என்ன தெரியுமா, இப்போ பிரதமர் நின்றார்னா அவர்களுக்கு சிறுபான்மைகள் ஒட்டு வராது பொதுவாக, அது சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி கட்சி அந்த இடத்துல உங்களை மாதிரி நடுநிலையான ஆளுகள் உள்ளே இறங்கினீங்கன்னா பிரதமரை எதிர்க்கிற மாதிரியும் நிற்கும் அந்த சிறுபான்மையில் ஓட்டில், அது நீங்கள் உங்கள் பக்கம் எடுத்துடலாம். இந்த பிரதமரை எதிர்த்து மற்ற இப்போ பலமான கட்சி இருக்குது பாருங்கள், தமிழகத்தில் ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சியை போட்டுடுவாங்க பாருங்கள். அதுக்கு நடுவில் நீங்கள் போனீங்கன்னா அந்த சிறுபான்மை ஓட்டுகள் இந்த திராவிட கட்சிகள் போவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் அப்படி போட்டிக்கிட்டு பிரதமர் எதிர்க்க மாதிரி நின்று அந்த ஓட்டை நீங்கள் வசப்படுத்தீங்கன்னா பிரதமர் வந்து ஹேய் பவர் ஸ்டார் கியா காம் கரா யார் தூ அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பாராட்டுவாங்க. நான் வந்து கட்சி தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னேன், பிரதமரையோ சிஎம்ஐ ஏற்று நிற்கணும்னு. இல்லைங்க, 2024 தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாருன்னா நீங்கள் ஒரு சவால் விடுறீங்க? அதெல்லாம் விட மாட்டேன். இல்லை அதெல்லாம் விட மாட்டேன், எனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் விடுறதுக்கு. ஏங்க அப்படி பண்ணுறீங்க, இனி சும்மா நடமாட விட மாட்டேங்க போல. இல்லைங்க, இதை இவர் நம்ம பாரத பிரதமர் எடுத்து போட்டிடுன்னு சொல்ல இங்கே இன்கம் டேக்ஸ்கார வர அங்கே ஈடிட்டு பண்ண வர நல்லா சும்மா நேரம் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி தெரியுது பிரதமர் எடுத்து போட்டிவிட்டா இன்கம் டேக்ஸ் அந்த டேக்ஸ் வர நமக்கு வரக்கூடாது? அப்படி தேவையில்லா இருக்கு, இங்கே போட்டுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், இந்த விஷயம் மக்கள் அப்படி நினைப்பாங்க, என்னடா அது பவர் ஸ்டார் மோடி அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இவருக்கு என்ன இப்படி பண்ணி ஒரு லூஸ் பிடிச்சிச்சா, அவர் பைத்தியம் பிடிச்சா இப்படி அறிக்கை விடுறாரு அப்படி நினைப்பாங்களே. அப்படி நினைப்பாங்க. ஆனா நீங்க ஏற்கனவே தனிந்து நின்றுருக்கீங்களா தேர்தல் கடத்துல, அப்ப உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு இல்லையா, அப்ப பிரதமருடைய பலம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்க பிரதமரை எழுத்து நிற்கும் போது பிரதமர் உங்களை நான் நிக்க மாட்டேன், கட்சியை நான் ஆரம்பிக்கல விட்டுருங்க, நீங்க தேவையில்லாம என்ன கொண்டு வந்து உள்ள சொல்லுவாங்க சாமியே. அண்ணன்ன்றாரு, அவரை விட்டுருங்க அந்த டைலாக் நமக்கு வேணாம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் தம்பி தம்பின்னு வார், அண்ணன் சொல்கிற ஒரு சின்ன பசங்களே அண்ணன் வார, இந்த தம்பி தம்பின்னு சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் தம்பி தான் சொல்லுவார் அவர். இப்போ நம்ம என்ன சித்தப்பா பெரியப்பா நான் கூப்பிட முடியும், தமிழ் பற்றுங்க, நான் சகோதரி சகோதரி தான் சொல்லணும், தாயை தாய் தான் தாயை போய் ஆய முடியுமா? ஆமா, ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா அதெல்லாம் அப்புறம் அடுத்த பேட்டியில் சொல்கிறேன். ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க. வேணாம் வேணாம். சரி, இப்போ உங்களுக்கு கோர்ட்டில் பழைய வழக்கெல்லாம் இருக்குல்ல ஐயா, பழைய வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, கோர்ட்டுக்கு போவீங்க இல்லையா? நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்ல. குன் போகிறாங்களா? கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஐயா. எப்படி போகிறீங்க? எப்படி போறேன், கார்ல போய் இறங்குவோம், உள்ள போய் கோர்ட்டுக்கு போய். நீங்க அப்படி போக கூடாது, கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, நீங்க போறதுக்கு முன்னே எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பணும், இந்த மாதிரி நான் கோர்ட்டுக்கு போறேன்,
எல்லாரும் வாங்க, ஆனால் எந்த அசுபாவம் பண்ணாதீங்க, உணர்ச்சி சாப்பிடாதீங்க, சும்மா ஒரு ஆடியோ போட்டு அந்த ஆடியோ நீங்களே வெளியே லீக் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போகிற ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம மேலே ஒரு வழக்கு இருக்குது, நீதிபதி முன்னால் நிற்கும் போது எல்லாத்தையும் வர சுட்டா போவோம். நம்ம சிங்கிளாக போகணுங்க, சிங்கம் எப்பயுமே சிங்கிளாக தாங்க போகணும், அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. ஏங்க இப்போ கட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படி தாங்க போகிறாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. பவர் ஸ்டார் கத்துனா அப்புறம் பயந்துருமா? கத்துனா பயந்துருமா? இப்போ கத்தி கத்தி தான் அரசியலே பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டுங்க, நம்ம அப்படி வேணாம், நம்ம சைலண்டாக பண்ணுவோம். சைலண்டாக என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். இதற்கும் சாதாரண பவர் ஸ்டார் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது நீதிமன்றத்துக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போகும் நீதிமன்றம் போகும்போது அமைதியாக போகணுங்க. ஏற்கனவே தப்பு பண்ணால் தான் நீதிமன்றம் போகிறாங்க, அப்போ திருப்பியும் தப்பு பண்ணணுமா? என்கிட்ட சஜஷன் கேட்டீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நாம் திராவிடர் கட்சி பவர் ஸ்டார் அவர்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறார், ஒரு நியூஸ் வரும். அந்த நியூஸ் வரும்போது என்ன பண்ணோம்? பெரிய கூட்டங்கள் அறியாமல் இது நிற்கும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் தான் பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம், வெளியூர்லேருந்து எல்லாம் வந்துருவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது கஜகஜன் கூட்டம் நிற்கும். கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிபதியை பார்த்துட்டு அந்த வழக்கு விஷயத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணோம்? நாம் திராவிட கட்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த கூட்டத்தை கூட்டுறது ஏன்னா கோர்ட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். கோர்ட்டுக்கு போனால் அமைதியாக நாலு பேர் தெரியாமல் போகிறவங்க, நம்ம என்ன மாமியார் வீட்டுக்கு போகிறோம் சம்மந்தம் பண்ணுறது, பத்து பேர் கூட்டு போகிறது. நீங்கள் போகிறது உங்கள் தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஆனால் அது கட்சி விஷயம். நீங்கள் மாத்திரம் நீங்கள் அப்போ கட்சி ஜெயிக்க முடியும் தலைவர். எல்லாம் தேவையில்லை, அப்படி கட்சியே எனக்கு வேணாங்கிறேன். நான் ஒரு விஷயம் பாராட்டலாம், சில அரசியல்வாதிகள் கட்சி ஆரம்பிக்க முன்னே சிறைக்கு போயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எங்கே போனாலும் லோக்கல் சிறைக்கு. ஆனால் அதற்கு முன்னே திகாரை பார்த்துட்டு வந்த ஒரு மாத்திரம் சிங்கம், ஒரு போர் தலைவன், ஒரு படை தளபதி நீங்கள் தான். ஐயோ சாமி, கட்சி ரசிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்களா, இந்தியாவில் மட்டும் இருக்காங்களா, இல்லை உலகத்தில் முழுக்க இருக்காங்க? உலகம் பூரா இருக்காங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், யூகே, யூஎஸ்ஏ, இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, கட்சிக்கு வந்து பணம் தேவைப்படுது, யாரோ ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. கட்சி வந்து நல்லா வளர்க்கணும்னா இன்னும் ஃபண்டு தேவைப்படுது. ஃபண்டு வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, நம்ம கட்சி இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கும் உயிர் கொடுக்க ஆள் இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மணக்குள் விநாயகர் கோயிலில் ஒரு 5000 பேர், நீங்கள் வேணால் அங்கே போய் ப்ரெஸ் மீட்டிங் பாருங்கள், அவ்வளோ பேர் பால் கூட எடுத்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கணும். பொய் சொல்லுவோம், உடம்பு சரியாமல் இருக்கும்போதுலாம் என்ன அப்படி என்னை வந்து என்னுடைய ஃபேன்ஸு தமிழ்நாட்டில் இருக்க தாய்மாரெலாம் அவ்வளோ பேர் வேணாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் இப்போ பழைய ஸ்டைலில் வந்து உட்காந்துருக்கேன். ரைட்டு, ஓகே. பவர் ஸ்டார் பக்கா பிளான் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தமிழகத்தில் ரசிகர் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆமாம், கட்சி ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டு என்ன பண்ணோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படியும் கொடுப்பாங்க கட்சி வளர்ப்பதற்கு. அந்த ஃபண்டு வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வாங்கக்கூடாது, நல்லா புரிஞ்சிக்க ஒரு விஷயம். நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இப்போ பேச வேணாங்க. இதுன்னா கேமரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரியுங்க, தனியாக வாங்க ரூம் போட்டு பேசுவோங்க. ஒரு மனுஷன் வளருன்னா முன்னேற்றம் வந்தால் தனியாக கூட்டு பேசுங்க. ரெண்டு கேமரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா அடுத்தவங்க தூங்கலோடு எழுப்பி விடாதீங்க. ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? பிளான் பண்ணிட்டீங்கண்ணா சார், பிளான் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வர முடியுமா? இப்போ நான் கேட்குறேன், பத்திரிக்கையில் கேட்குறேன், பவர் ஸ்டார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களே, உங்களுக்கு ஏது பணம் வருது, உங்களுக்கு வசதி எப்படின்னு கேட்பேன், நீங்கள் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? நான் வசதி இருக்குன்னு சொல்லவே இல்லையா? நான் பிச்சை தான் வாழ்றேன்னு சொன்னோம். சொந்த வீடுங்களே ஒன்றும் கிடையாது, ஓல வீட்டில் தான் குடியிருக்கிறேன். இல்லை, நீங்கள் பிச்சை எடுக்கிற சொல்லிட்டு நீங்கள் 50 லட்சம் காரு, 5 லட்சம் வீடு இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் வெளியே சொல்லிடணும். அப்படி மக்கள் மத்தியில் அன்பு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன். கட்சி ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் கேள்வி வரும். பவர் ஸ்டார் மட்டும் அதுக்கு தகுந்த பதில் நான் கொடுப்போம். பவர் ஸ்டார் உங்களுக்கு கொடைக்கானல் சொத்து இருக்கான்னு நாங்கள் கேட்போம். குன்னூரில் கூட இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னே வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே நீங்கள் ஏமாந்த வாழ்க்கை. இனிமேல் நீங்கள் அரசியல வந்து வாழ போடுற வாழ்க்கை ஏமாந்த வாழ்க்கை இல்லை, ஏமாத்திர வாழ்க்கை. ஆமாம் இல்லையா? எங்களுடைய லட்சியம் கொள்கைலாம் தனியாக இருக்குது சார், அதுக்குன்னு ஒரு 100 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் திட்டங்களை. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது? அடுத்தடுத்து என்ன வரும்ல பிரச்சனை, இதோட இன்னையோட முடிய போது. நான் கொரோனா பேஷண்ட், நான் நாளைக்கு செத்து போகிறதுக்கு இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய பேசுவோம். வீட்டில் டிஸ்கஷன் பண்ணிங்களா கட்சி ஆரம்பிக்கிறது பற்றி? கண்டிப்பாக. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அதாவது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இல்லை, கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொட்டாமல் இருக்குன்னு அவங்களுடைய பூர்வீகம் அந்த மாதிரி இருக்கும். இல்லை, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதான் சொல்லலை, என்னுடைய பூர்வம் வந்து நல்ல இயற்கையில் நிறைஞ்ச வளத்தோடு இருக்கிறோம். என்னென்ன கம்பல் பண்ணாங்க தலைவர? உங்களுக்கு பாருங்க, வெள்ளை முடி இல்லாமல் கருப்பு முடியாகவே இருக்குது, முடி அடர்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி இளைஞர்கள் எந்த மது வழக்கம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, மற்றபடி டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், மற்ற எந்த விதமான போதை இதுக்கெல்லாம் அடிமையாகாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உடல் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாரிசு அரசியல் எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? சார், வாரிசு அரசியலுங்கிறது அது வந்து திமுக கோபம் வந்துடும், பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை, எதிர்க்கிறீங்களா வாரிசு அரசியல்? அதில் ஆதரவு தான் கொடுப்பேன், ஏன்னா அடுத்து அவங்க ஜென்ரேஷன் யார் அப்படி தானே வரணும். அப்போது நீங்கள் பிஜேபிக்கு எதிரான கருத்தில் இருக்கிறீங்க, பாஜக வாரிசு அரசியலை எதிர்க்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு வாரிசு அரசியலை ஆதரிக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருமே ஆதரிக்க தான் சார் செய்வாங்க. குடும்பம்னா அப்படி குழந்தை குட்டி அப்படி அவங்கவுங்க வரணும், அது வந்து இயற்கை பெரிய கட்சி சார். மோடி விரும்பலையே வாரிசு அரசியலை? ஒரு இருக்குது சார், நம்ம ஆதரிக்கிறோம் அவ்வளோதான். நீங்கள் மோடிக்கு எதிராக நீங்கள் வாரிசு அரசியல் ஆதரிச்சு நிற்கிறீங்க, உங்கள் அரசு அரசுடைய கொள்கை அதுதான்.
அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. ஏங்க ஒருத்தருக்கு அடுத்தர் அடுத்தருக்கு அடுத்து அப்படியே வரணுங்க. அப்போதான் கட்சி வளரும். தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பா, ஐயோ அவர் இல்லைன்னா கட்சி இல்லைன்னு நினைப்பாங்க. அதனால அவங்க வரணும். பிஜேபி ஆட்சி எப்படி போகுது? அவரும் நல்லா பண்ணுறாங்க. பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்துறாங்க, பெண்கள் எல்லாம் சாவுறாங்க, சுட்டு தள்ளுறாங்க, பாலியல் பலாத்காரம் பெண்ணுக்கு வந்துட்டு விடுதலை வாங்கி தராங்க. பிஜேபி நல்லாட்சி தானே? இப்படி சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமா கட்சி எப்போ அறிவிப்பீங்க? சீக்கிரத்துல வரக்கூடிய எலெக்ஷன் முடிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக. நீங்கள் அதில் மெம்பராக வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொள்கை பிறப்புள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கு ஆமாம். ஏன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஏன் வர முடியாது? நீங்களும் ஒரு நாட்டினுடைய மைந்தன் தானே. அப்படி இல்லை, நான் உங்கள் முன்னாடி நின்று நீங்கள் பண்ணுற தவறெல்லாம் நான் வெளியே சுட்டி காட்டணும், உங்களை கேள்வி கேட்கணும். பண்ணுங்க, அதனால தப்பு இல்லைங்க. அப்படி ஒரு நண்பர் வேணுங்க. அது சுட்டிக்கிறதுக்கு நண்பர் ஒருத்தர் இல்லை, எல்லாருமே ஜாலரி அடிக்கூடாதுல்ல. கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் யார் யார்? இப்போ தான் இனிமேல் தான் நான் பாண்டிச்சேரி போய் உட்காந்து தீவிரம் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே தான் என்னுடைய உறுதிமைப்பாளர் கட்சி தலைவர்லாம் இருக்கிறாங்க. அதே தவிர அடிக்கடி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அங்கே தாங்க இருக்கிறாங்க. ரசிகர் அங்கே தான் இருக்குதா? ஆமாம், ரசிகர் பூரா அங்கே தான் இருக்காங்க. இப்போ எல்லா மீட்டிங் பாண்டிச்சேரி தான் முன்னாடி ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பாண்டிச்சேரி இருக்கிறாங்க, தலைவர்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. என்ன சரி, இப்போ நீங்கள் வந்து பிக்கப் இந்த திரைப்படத்தில் நீங்கள் இசையமைச்சிருக்கீங்களா? ஆமாங்க, புதுசாக இதுவரை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இசையில் பற்று உங்களுக்கு? சரி, ஒன்றும் வர வேண்டியதானே, அடுத்தடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன சும்மா என்ன வாந்தியாக வருது? வாந்தி வரலங்க. அப்புறம் இப்போ நடித்தா நடிச்சு மட்டும் போகக்கூடாதுங்க, எல்லா துறையும் இல்லை. இசைனா ஒரு ஞானம் வேணும். ஏங்க அதெல்லாம் பூர்வீகத்துலேருந்து இருக்குங்க ஞானம். இப்போ புதுசாக நாங்கள் இது பண்ணுறது நீங்கள் பாட்டு கேட்பீங்க? ஆமாம், பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்பேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, அந்த பாட்டு கேட்டு கேட்டு இசை ஞானம் வந்துச்சு. ஆமாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பீங்க? எல்லாமே வாசிப்பேன். அப்படியா? ஆமாம் சார். அரசியல்வாதியும் ஆகிட்டீங்க, இசையா இசைஞானியும் ஆகிட்டீங்க. ஆமாம், எல்லா துறையிலும் வரணும் இல்லைங்க. பவர் ஸ்டார்னாவே ஒரு காமெடி நடிகராக பார்த்த இந்த தமிழக மக்களுக்கு ஒரு அரசியல்வாதியாக இப்போ வரப்போகிறீங்க. கண்டிப்பாக சார். வந்து அழிய போகிறீங்க? சரி, வந்து தவறெல்லாம் அழிக்க போகிறீங்க இல்லையா? இல்லை அப்படி இல்லை, இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணால் அவங்க போட்டுருவாங்க, தப்பு பண்ணால் மக்கள் ஒதுக்குவாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். சத்யன் டிவிக்கு நான் எப்பயுமே பேட்டி கொடுப்பேன். நான் இந்த அளவுக்கு வர காரணமே முத முதல்ல என்னை சத்யன் டிவி தான் பேட்டி எடுத்தாங்க. முத்தார் அவர் வந்து கேள்வி மேலே கேள்வி, அதாவது ஒரு ஒரு மனிதரை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரக்கூடிய திறமையான ஒரு மனிதர். இவரால் எத்தனையோ பேர் வந்து டென்ஷன் ஆகியிருக்கிறாங்க, அவரை வந்து போற்றியிருக்காங்க, புகழ்ந்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னை வந்து மனித நேயத்தோடு என்னை பேட்டி எடுத்திருக்காரு. இவரால் நான் இன்னும் மேலும் மேலும் மக்களுக்கு வந்து என்னுடைய பேர் புகழ் வளரணும். அதுக்கு நான் வந்து இல்லாமலை இறைவனை வேண்டி இந்த சத்யன் டிவிக்காக பேட்டி எடுத்த என்னுடைய அருமை நண்பர் சகோதரர், அது போக இந்த தொழில்நுட்ப கேமராமேன் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இன்னும் இந்த இடத்துக்கு வர வச்ச என்னுடைய அருமை தம்பி பிக்கப்புடைய ப்ரொடியூசர் வினோத்குமார், நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நேரில் மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். MCR Wonder White Collection.